டிசம்பர் மாசத்துல இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல நேச்சுரல் கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர்ஸ், அன்எக்ஸ்பெக்டடான பல சம்பவங்களை பொதுவாக நம்ம பார்க்குற மாதம் இது. அதுவும் இது டிசம்பர் 2020 வேற. ஸோ டாப் இயரில் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு ரீசெண்டான சம்பவம், ரஜினிகாந்த் அவர்கள் தான் கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதினும் ஜனவரி மாதம் அதை பற்றி அறிவிப்பு தரப்போறேன்னு சொன்னதும். இது ஆல்ரெடி பல முறை நடந்த விஷயம்தான். கிட்டத்தட்ட கடைசி 20 வருஷமா ஒவ்வொரு படம் வரும்போதும் இப்போ அரசியலுக்கு வருவார், அப்போ அரசியலுக்கு வருவார், இந்த படத்துக்கு அப்புறம் வருவார், அந்த படத்துக்கு அப்புறம் வருவார்னு மீடியாவும் அவர் ரசிகர்களும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையா, வந்தா ஜெயிப்பாரா, யார் கூட கூட்டணி வைப்பாரு, இதை பற்றிலாம் நாங்கள் பேச போகிறது இல்லை. ஆனால் ஏன் மக்கள், குறிப்பாக அவரோட சில ரசிகர்கள் அவர் அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாபு சைக்காலஜியை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம். முதல்ல ரஜினிங்கிற நடிகரை எப்படி தலைவருங்கிற இடத்த அடைஞ்சார்னு புரிஞ்சுக்கணும். ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 3 டிகேடா தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காரு. இவரை விட நல்ல நடிகர்கள் இருந்தாலும் கூட தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை டெவலப் பண்ணி நடிக்க ஆரம்பித்தார். பொதுவாக சினிமாவில் நடிக்க நல்ல பர்சனாலிட்டி, நல்லவன் இமேஜ்லாம் தேவைப்பட்ட போது பார்க்க ரொம்ப சாதாரணமாக, எஸ்பெஷலி தன்னோட கெரியரோட ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் நடித்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு நிஜமாவே இவர் ஒரு ரெவல்யூஷனரி தான். இப்படி இருந்த ஒருத்தர் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம், எஸ்பெஷலி கெரியரோட பீக்கில் போனதுக்கப்புறமா அமைதியாக பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் முக்கியமாக ஆன்மீக ஈடுபாடோடு இருக்காருங்கிறது வெகுஜன மக்களோட அவருக்கு ஒரு கனெக்டை கொடுத்துச்சு. எவென்ச்சுவலி மக்கள் மனசில் அவரும் ஒரு நடிகர் என்பதை தாண்டி அவர் ஒரு நல்ல தலைவராகவும் இருக்கலாம் அப்படிங்கிற இமேஜ் பொதுவாக பரவ ஆரம்பிச்சது இந்த பாயிண்ட்டில் தான். இந்த பல்ஸை புரிஞ்சுக்கிட்ட சில டேரக்டர்ஸ் தங்களோட படத்தில் 1-2 டைலாக்ஸ் ஆச்சும் அவரோட அரசியலை பற்றி ஹிண்ட் பண்ணுற மாதிரி வச்சாங்க. இது நல்ல ரீச் ஆகவே சில சமயம் அவர் படத்தில் வர ஜென்ரலான டைலாக்ஸை கூட அரசியல் கோணத்தில் தான் சொன்னதுன்னு அவங்க பங்குக்கு மீடியா இதை கமர்ஷியலைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ரஜினிக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. ஆனால் இதை பற்றி கேட்கும்போதெல்லாம் அதெல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி மலிப்பிடுவார். 1996 இருந்து தான் பப்ளிக்காகவே சில கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் இறங்கினார். இதுக்கு பல பர்சனல் ரீசன்ஸ் இருந்தாலும் அவரோட ரசிகர்கள் அந்த பாயிண்ட்ல இருந்தே ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசம் ஆரம்பிச்சுட்டுதாவே தான் பேசிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நேரம் வரும், அப்போ இதெல்லாம் அவருக்கே வினையாக போகுதுன்னு அப்போ அவருக்கு தெரியாது. அந்த பாயிண்ட்ல இருந்து 2020 வரைக்கும் பல முறை அவர் ரசிகர்கள் கூப்பிட்டு பேசினப்பெல்லாம் ஏதோ அரசியல் திட்டம் இருக்குன்னு அவங்க ரசிகர்கள் பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இமயமலைக்கு போயிட்டு வந்த உடனே அறிவிப்பு வந்துடும்னு கிளப்பி விடுவாங்க. ஆனால் அவரோ வழக்கம் போல இமயமலைக்கு போயிட்டு வந்து அடுத்த படத்தை ஆரம்பிச்சிருவாரு. இந்த வயசுலையும் தன்னோட தொழில் மேலே இவ்வளோ பக்தியோட இருக்கிற ஒருத்தரை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். ஒரு ரசிகனா இதுவே போதும். ஆனால் அவரோட ரசிகர்கள் ஏன் அவர் அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க? இது ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் சிம்பிள்னே சொல்லலாம். ஆமாங்க, ஒரு நடிகரோட படத்துக்கு அவங்க ரசிகர்கள் 50 அடிக்கு பேனர் வச்சா அடுத்த படத்தில் நம்ம 100 அடிக்கு பேனர் வச்சா தான் மரியாதைன்னு நினைக்கிறது சில மொரட்ட ஃபேன்ஸோட டிஎன்ஏ மூலக்கூறு. இதே மாதிரி பொதுவாக சினிமாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தர் சீக்கிரமாக கட்சி ஆரம்பிக்கலாங்கிறத எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரெடிஷனாகவே மாறிடுச்சு. ரஜினியை விட சினிமாவில் பெருசாக சாதிக்காத பல பேர் கட்சி ஆரம்பித்தாச்சு. அதில் சில பேருக்கு தமிழ்நாடு முழுசும் ஒரு நல்ல அறிமுகமே கிடச்சிருச்சு. இன்னும் நிறைய சில யங் ஆக்டர்ஸ் டைரக்டாகவும் மறைமுகமாகவும் அரசியலுக்கு வர ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ரஜினி ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ஈகோ ப்ராப்ளம் தான். இந்த மைண்ட் செட்டால் தான் அவர் அரசியலுக்கு வரணுங்கிற ப்ரெஷரை தொடர்ந்து அவரோட சில ஃபேன்ஸை ரஜினிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவரோட ஏஜில் அவருக்கு முன்னாடி பீக்கில் இருந்த சிவாஜி, என்டிஆர் மாதிரி ஸ்டார்ஸால் தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க முடியல. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜினால ரஜினி ஹீரோவாகவே கண்டினியூ பண்ணாலும் கடைசி 10 வருஷத்தில் வந்த எந்த ரஜினி படமும் ரஜினி படத்துக்கு உண்டான ஒரு ஹிட் இல்லை. சொல்லப்போனால் பேட்டை படத்தை தவிர மற்ற எல்லாமே தோல்வி படங்கள் தான் சொல்லலாம். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கோச்சடையான், காலா, கபாலி, 2.0 இப்படி பல வித்தியாசமான எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கிரிப்ட்ஸை அவரோட ரசிகர்களே தான் ஃப்ளாப் பண்ணாங்க. லிங்கா, பேட்டை, தர்பார் மாதிரி ரஜினி எலிமெண்ட்ஸ் நிறைய உள்ள ஸ்கிரிப்ட்ஸை சமீப காலமாக ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டு இருக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ அவரோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு மூவ் பண்ணுறது தான் அவரோட கெரியரோட ஃபுல்ஃபில்மெண்ட்டாகவே பார்க்குறாங்க. பிளைண்ட் ஹீரோ ஒர்ஷிப்போட ஒஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள் இது தான். ஆனால் நிஜம் என்னென்னா, சினிமாவில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பின்னடைவை அவரால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். அதுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் ப்ராமிசிங்கான யங் டேரக்டர்ஸும் தான். பட் அவரோட ரசிகர்களோட விருப்பம் வேற. இத்தனை நாள் அவருக்கு போஸ்டர் ஓட்டி பாலபிஷேகம் பண்ணி ரசிகர் மன்றத்துக்கு கொட்டின காசெல்லாம் திருப்பி எடுக்கணும்னா காலம் போன கடைசியிலேயாச்சும் போஸ்டிங் வாங்கி காசு பார்த்தா தான் உண்டுன்னு சிலர் நினைக்கிறது தான். இப்படிப்பட்டவங்களோட நிர்பந்தத்தாலையும் தமிழ்நாட்டுக்கு அறவே பிடிக்காத ஒரு தேசிய கட்சியோட பேக்கிங்கில் வந்தாலும் சரி, அது அவரோட கரியரில் ஒரு பிளாக் மார்க்காகவே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அவருக்கு இருந்த இமேஜ் பிரேக் ஆக ஆரம்பித்ததே அவர் ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்ததில் இருந்து தான். அரசியலுக்கு வராத பட்சத்தில் அவர் சினிமாலேயே தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவரோட கெரியரில் கடைசி வரைக்கும் டாப்பில் இருந்துட்டு போகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. அவரோட பெரும்பான்மையான ரசிகர்களோட ஆசையும் இது தான்.
ஆனா அவரோட இப்பதே நிலைமை புலிவால பிடிச்ச மாதிரி தான். கடைசி வரைக்கும் இப்படியே சொல்லிட்டே வராம இருந்தாருன்னா அவரோட ரசிகர்களுக்கு அது ஒரு பிளாக் ஸ்பாட்டாவே இருக்கும். ஒருவேளை அவங்களை திருப்திப்படுத்த அரசியலுக்கு வந்தா அவர் பல தோல்விகளையும் கெட்ட பெயரையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இதுல எது நடக்க போகுது அப்படிங்கறத காலம் மட்டுமே பதில் சொல்ல வேண்டிய பெரிய கேள்வி. திசையெல்லாம் பயந்தோட வேண்டும் சக்தி கொடு.